عايزك ها اروح اصلا ايه عايزك وافي என் பேரு முகமது அன்வர் ஹுசைன். நான் 30 வருஷமா எலி பிடிக்கிறேன். இப்போ என்னை தேடி பக்கத்துல இருந்தோ தூரத்துல இருந்தோ வர்றவங்க எலி அன்வருடைய வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்றாங்க. இப்பெல்லாம் யாரும் என்ன அன்வர் ஹுசைன் கூப்பிடுறதில்ல, என்னோட செல்ல பேரு எலி அன்வர் அப்படின்னு ஆயிடுச்சு. গরিব মানুষ যখন কাজে রাখিছিল நாங்கள்லாம் ஏழைங்க. வேலைக்கு போகும்போது மாட்டை வயலில் விட்டுட்டு நெல்லை சேகரிப்போம். அந்த அரிசியில் பொறி உருண்டை செஞ்சு சாப்பிடுவேன். வயலில் மாடுகளை மேய்க்கும் போதெல்லாம் பொறி உருண்டை சாப்பிடுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் நான் அங்கே ஒரு எலி துளையை பார்த்தேன். மண்வெட்டியை பயன்படுத்தி ஓட்டையிலிருந்து எலியை பிடித்தேன். அந்த ஓட்டையில் நிறைய அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை வச்சு 2-3 நாள் தொடர்ந்து பொறி உருண்டை சாப்பிட்டேன். அந்த பேராச தான் என்னை எலி பிடிக்கிறவன் ஆக்குச்சு. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேளாண் அதிகாரி இருந்தாரு. அவரு, அன்வர் நீ குழி தோண்டி எலிகளை கொல்றியா, அந்த எலிகளை என்ன செய்யற அப்படின்னு கேட்டாரு. அந்த எலிகள் எனக்கு தேவையில்லை, அதனால அதெல்லாம் கொன்னுடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். நாளையிலிருந்து எலிகளை கொன்னா அதோடைய வாள்களை எங்கள் கிட்ட கொண்டு வா, நாங்கள் உனக்கு கோதுமை தரோம் அப்படின்னு சொன்னார். எலிகளை அதிகமாக கொள்றவங்களுக்கு கோதுமை கிடைக்கும்னு அரசும் பட்ஜெட் போட்டுச்சு. ஒவ்வொரு எலியின் வாளுக்கும் 1/2 கிலோ கோதுமை கொடுக்கப்பட்டுச்சு. இப்படியே ஒவ்வொரு வாரமும் நான் போய் எலி வாள்களை டெபாசிட் செஞ்சேன். 6 மாதம் அல்லது 1 வருஷம் முடிஞ்சதும் பட்ஜெட் வந்த உடனே 1 டன் அல்லது 1/2 டன் கோதுமை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு கோதுமை கொடுக்கறத நிறுத்திட்டு அரிசி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரிசி கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. சிலர் 1/2 கிலோ அரிசி கொடுப்பாங்க, சிலர் 1 கிலோ அரிசி கொடுப்பாங்க. சில சமயங்களில் எலி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் நேரம் எடுத்திருக்க வேண்டியது, ஆனால் சீக்கிரமே பிடிச்சிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் 2 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க. நான் எதையும் வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்க மாட்டேன், கொடுக்கறத வாங்கிக்குவேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் இதை செய்கிறேன். நான் எலிகளை பிடிச்சாலும் கொன்னாலும் அதோடைய வாள்களை துண்டிச்சிடுவேன். அந்த வாள்கள் தான் இதெல்லாம். இதில் 7000 எலி வாள்கள் இருக்கும். இதெல்லாம் 1 வருஷத்தில் மட்டும் கொன்னது. ஒவ்வொரு வருஷமும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எலிகளை கொல்றேன். கொன்ன பிறகு வாள்களை வெட்டி வேளாண் அலுவலகத்தில் சமர்ப்பிப்பேன். அங்கே எனக்கு வெகுமதி கிடைக்குது. இந்த விருதுகள்லாம் எனக்கு கிடைச்சது தான். நான் எலிகளை கொன்று வாள்களை சமர்ப்பிக்கிறேன், அதுக்கு அரசாங்கம் எனக்கு வெகுமதி அளிக்குது. நான் 2001 2022 இடையில இந்த விருதுகளை வாங்கினேன். ஒரு எலி 40 முதல் 80 கிலோ உருளைக்கிழங்கு அழிக்குது. அது மாதிரி 4-5 எலிங்க இருந்தா அதுங்க எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு அழிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் எலி பிடிக்கிறவங்கள அழைச்சேன். அவங்க வந்து எனக்கு தகவல் சொல்லிட்டு எலியை பிடிச்சிட்டாங்க. அவங்க இங்குள்ள எலிகளை பிடிச்சா நான் என்னோட பயிர்களை காப்பாற்றுவேன். சின்ன வயசுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால இந்த வேலையில நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு. மண்ணுடைய வாசனையை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. எலி இருந்தா அசைவு இருக்கும், அதோடைய மலம் வெளியே இருக்கும். எலிகள் வெளியே போயிட்டதுனால நிறைய துளைகள் காலியா காணப்படுது. ஆனா பாம்பு உள்ள இருக்கு, வாசனையை வச்சே அதை சொல்லலாம். அந்த முனையில் ஒன்று, இந்த முனையில் ஒன்று பொருத்தணும். 2 முனைகள்லையும் பொறி வச்சு நடுவில் கொஞ்சமாக உணவு வைக்கணும். உள்ளே நுழையும் போது இந்த பக்கம் அடிபடாது, அதனால் போயிடும்.
ஆனால் திரும்பும்போது அல்லது வேற வழியில் போகும்போது அதால் வெளியேற முடியாது. இதிலிருந்து வெளியேற நினைக்கும் போது அது வெளியே வர முடியாமல் சிக்கிக்கும். எனக்கு 57 பேர் சீடர்களாக இருக்காங்க. நான் அவங்களுக்கு இந்த வேலையை கற்றுக் கொடுத்தேன். நான் என் வாழ்நாளில் 2/3 கழிச்சிட்டேன். 1 தான் மிச்சம் இருக்குது. அதனால் வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.